ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிஸ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து கொஷின் என்னன்றதை பார்ப்போம் மிஸ்டர் கொலின் ஈஸ் ஏ நேவி ஆஃபீஸர் ஹூ இஸ் டாஸ்க் வித் பிளானிங் ஏ கோப் ஆன் த எனிமி அட் எ சர்டன் டேட் கரண்ட்லி ஹீ இஸ் இன்ஸ்பெக்டிங் த ஏரியா ஸ்டாண்டிங் ஆன் டாப் ஆஃப் த கிளிஃப் ஏஜென்ட் தேவ் இஸ் ஆன் எ சாப்பர் இன் த ஸ்கை ஓகே இவர் வந்து கொலின் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஒரு மவுண்டின் மாதிரி ஒரு அந்த டாப் போர்ஷனில் வந்து அங்கே அங்கே வந்து அவர் நின்றுட்டுருக்காரு இருக்காரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பரில் வந்து அவர் ஸ்கைல இருக்காரு வென் மிஸ்டர் கொலின் லுக்ஸ் டவுன் பிலோ த கிளிவ் டுவோர்ட்ஸ் த சி சியை பார்த்து அவர் கீழே பார்க்கும் போது ஹி ஹாஸ் பவானி அண்ட் அமர் இன் போட்ஸ் பொசிஷன் டு கெட் அ குட் விண்டேஜ் பாயிண்ட் ஓகே அவர் அங்கே கிளி கிளிஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா சீலை பார்க்கும்போது போது சீல ரெண்டு பேரும் போட்டில் அங்கே ரோமிங்ல இருக்காங்க பவானி போட் இஸ் பிஹைண்ட் த அமர் போட் இப்போ இந்த பிக்சரை பாருங்க இங்கே தான் வந்து கொலின் வந்து அவர் நிற்கிறாரு இந்த தான் கிளிஃப் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா தேவ் வந்து சாப்பர்ல இங்கே ஸ்கையில் இருக்கார் அமர் இங்கே இருக்காங்க அடுத்தது பவானி இங்கே இருக்காங்க ஓகே ஸோ இங்கே இவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க கொடுத்தாச்சு ஆல்சோ அவங்க பார்க்குறது வந்து எவ்வளோ டிகிரியில் அங்கே மேலே பார்க்குறாங்க இல்லை கீழே பார்க்குறாங்கன்றதும் இந்த பிக்சர்ல வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபாலோயிங் ஆங்கிள் ஹாவ் பீன் மெஷர்ட் ஃப்ரம் கொலின் டு பவானி இப்போ கொலின் அவர்கிட்ட இருந்து பவானியை பார்க்கும்போது அப்போ மேக் ஆகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் தேவ் டு கொலின் தேவ் வந்து கொலினை கீழே பார்க்க போகும்போது அங்கே வந்து சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் அமர் டு கொலின் அமர் அமர் வந்து எங்கே கொலின் எங்கே இருக்கார் மேலே இருக்கார் அப்போ கீழேருந்து மேலே ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்க்கறது வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் இங்கே இருக்குது இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பேர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஓகே இப்போது இங்கே வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ராயிங்கை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து கிளிஃப்பில் நின்றுட்டுருக்குற இந்த கொலீனோட பொசிஷன் அது வந்து சீனு நம்ம வச்சுருக்கோம் அடுத்தது தேவ் வந்து இங்கே டீன் இருக்குது அடுத்தது பவானி இங்கே பி அமர் ஏ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளிஃபோட பாட்டம் ஏரியாவை ஓன் வச்சுருக்கோம் ஓகேவா இன்கேஸ் கொலீனோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டோன்னாக்கா இங்கே எங்கே வந்து மீட் ஆகும் அது எம்முங்கிற இடத்துல இங்கே வந்து மீட் ஆகுது ரைட் ஓகே அடுத்தது கொஷினில் என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருந்தாங்களோ அதை மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க தேவ்கிட்ட சாப்பர்லேருந்து தேவ்கிட்ட இருந்து கொலினை பார்க்கும்போது என்ன ஆகுது ஏ டிகிரி ஆல்சோ இன்னொன்று கொடுத்துருந்தாங்க சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அப்புறம் இப்போ வந்து கொலின் இங்க இருந்து பார்க்கணுன்னாக்கா மேக் ஆகிற ஆங்கிள் வந்து பி அப்படிங்கறது இருக்கு நெக்ஸ்ட் கொலின் கிட்ட இருந்து பவானியை பாக்கணும்னா ஆங்கிள் ரைட் அடுத்தது கொலின் கிட்ட இருந்து அமர பாக்கணும்னா ஆங்கிள் டி இப்போ எங் எங்க இருந்து நம்ம மெஷர் பண்றோம் இன்கேஸ் கொலின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து கீழே பாக்க போகும்போது அந்த ஸ்ட்ரைட் இருந்து இங்கே கீழேக்கு மு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா அவரோட சைட்டு ஸோ அப்போ அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே இப்போ இந்த பிக்சர் எல்லாமே பார்த்தாச்சு இங்கே கிளிஃபோட ஹைட்டு வந்து ஹெச் மென்ஷன் பண்ணியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா ஓகே இப்போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பாருங்கள் பவானி கிட்டே இருந்தும் மேலே பார்க்கலாம் ஆங்கிள் எஃப் கிட்டே இருந்தும் மேலே பார்க்கலாம் கொலின்னு ஆங்கிள் இ ஆல்சோ கொளின் கிட்ட இருந்தும் தேவைங்க மேலே பார்க்கலாம் ஆங்கிள் எஃப் ஓகே இப்போ மூணு நம்ம கிட்ட வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இருக்கு இ பி எஃப் இது மூணும் பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த நாலு ஆப்ஷன்ல வந்து யாரோட காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ பேர் ஆஃப் ஆங்கிள் ஆப் எலவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல வந்து பி அண்ட் இ தான் இருக்கு ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பேர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இப்போ இதுக்கு முந்தின கொஷினில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கேட்டிருந்தாங்க இதில் பேர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கேட்டிருக்காங்க அப்போது என்னென்ன காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்ற ஃபோர் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் தென் பிக்சரில் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் இப்போ ஃப்ரம் கொலின் டு அமர் அப்போ கொலின் கிளிஃபுக்கு மேல இருந்து கீழே சீல இருக்கிற அமரை பாக்குறாங்க அதே மாதிரி பவானியை பாக்குறாங்க அங்க இருக்கிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஆங்கிள் சி அண்ட் டிதை பாக்குறோம் சேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேவ் கிட்ட இருந்து கொலின பார்க்க முடியும் கீழே ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் அந்த இடத்துல மேக் ஆகுறது வந்து ஏங்கிறது ரைட் பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபோர் ஆப்ஷன்ல A, C, A, D அந்த மாதிரி காம்பினேஷன் இல்ல. இல்லை ஸோ ஒன்லி is C சி அண்ட் டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸோ தட் pair of angle of depression வந்து பார்த்தீங்கன்னா angle C and angle D தேர்ட் question இஃப் angle of elevation of Amar to கொலீன் is 60 degree ஓகே இங்கே Cல வந்து அமர் boatல இருக்காங்க இல்லையா அங்க இருந்து கொலீனை வந்து சிக்ஸ்டி டிகிரி டிகிரியில அவர் பார்க்குறாருனா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் அமர் போட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஹில்லு அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க பே ஹில்லோட இருந்து அமரோட போட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இப்போ பாருங்க இங்கே இந்த பிக்சர் இங்கே வந்து போட்டிருக்கேன் இங்கே கிளிஃப் இங்கே தான் வந்து கொலின்னு இருக்காரு இந்த பேஸ் பாயிண்ட்டை நம்ம ஓன் எடுத்துட்டோம் இது அமரோட போட்ட இல்லையா அப்போ இங்கே அம்மர்கிட்ட இருந்து கிளிஃப்பில் இருக்கிற இந்த கொலினோட பொ பொசிஷனை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது சிக்ஸ்டி டிகிரி மேக் ஆகுதுன்னா அப்போது இங்கேயும் இங்கேயும் அதாவது கிளிஃபோட பாட்டம் இருந்து அமரோட போட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்சோ இங்கே ஃபோர் ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ இருக்குது ஓகே அதையும் நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு இப்போது அந்த ட்ரையாங்கிள் இங்கே வரைஞ்சோம் இல்லையா ஏ சிஓ இல்லையா இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஏல தான் வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போது ஓஏங்கிறது டிஸ்டன்ஸு கிளிஃபோட பாட்டம் ஏரியாவிலேருந்து அமரோட போட்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே என்னது கிளிஃபோட ஹைட் எவ்வளோ ஹெச்ன்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிக்சர்லையே ரைட் அப்போது டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா என்னது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைட் ரைட் இதுதான் வந்து ஸோ நம்மளுக்கு ஹை ஹைபோட்டினியூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு அட்ஜஸ்டன் சைடு தான் நம்மளுக்கு வேணும் அதனால தான் டேன் தீட்டாவை நம்ம சூஸ் பண்ணுறோம் ஸோ டேன் சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஓசி டிவைடட் பை ஓஏ ஓசி எவ்வளோ ஹைட்டு ஹெச் கிளிஃபோட ஹைட் வந்து ஹெச் ஓஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே டேன் சிக்ஸ்டியோட வேல்யூ எவ்வளோ ரூட் த்ரீ ரைட் அப்போது இங்கே என்ன ஆகுது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஓஏ இங்கே போயிடும் ரூட் த்ரீ கீழே வந்துடுது இல்லையா அப்போது ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் த்ரீ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து ரூட்டெல்லாம் இல்லாத மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரில் இருக்கிற ரூட் த்ரீயை மேலேயும் கீழியும் நம்ம ரூட் த்ரீயால் மல்டிபிள் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ண முடியும் பட் நம்மளுக்கு இந்த கொஷினில் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ரைட் ஃபோர்த்து கொஷின் இஃப் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் கொலின் டு பவானி ஓகே கிளிஃப் மேலே இருக்கிற கொலின் வந்து இப்போ பவானியை பார்க்குறாரு தேர்ட்டி டிகிரியில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அமர் போட் ஃப்ரம் த பவானி போட் ஓகே இப்போ நம்ம கிட்டே கேட்குறது அந்த கிளிஃபோட கீழே பாட்டம் ஏரியாவிலிருந்து பவானி வரைக்கும் கேட்கல வெறும் அமர் போட்லேருந்து பவானி போட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலே நம்ம பிக்சரில் அப்சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் இங்கே கிளிஃப் சீல இருந்து வந்து என்ன பண்றாங்க பவானியை பார்க்குறாங்க ஓகே ஃபைன் அதோட ஆங்கிள் என்னது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து இந்த பவானியை பார்க்கும்போது ஆங்கிள் வந்து டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இங்கே இருக்கிற பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகுது பவானியை பார்க்கறதுக்கு ஸோ அங்கே தேர்ட்டி டிகிரி மேக் ஆகுது அப்படின்றதும் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க இப்படி இங்கே தேர்ட்டி டிகிரி மேக் ஆச்சுன்னா இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அமர் போட்லேருந்து பவானி போட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸுன்னு சொன்னால் போதும் ஓகே ப்ரீவியஸ் கொஷினில் என்ன பண்ணோம் இந்த ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் கிளிஃபோட பாட்டம் ஏரியாவிலேருந்து அமர் போட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸு கேட்டிருந்தாங்க பட் இதில் வந்து கிளிஃபோட பாட்டம் இருந்து பவானிக்கு டிஸ்டன்ஸ் கேட்கல வெறும் அமர்லேருந்து பவானி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஓகே ஆங்கிள் ஓபிசிஇஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம்சிபிஇஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே அடுத்தது வந்து 30 தேர்ட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் tan 30 இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டு ரைட் டென் தேர்ட்டிக்கு ஸோ டென் தேர்ட்டி எழுதிட்டு நம்ம ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ரைட் அடுத்தது ஓபி ஓபியை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ரைட் இப்போது கிராஸ் மல்டிப்புள் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கிது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரூட் த்ரீ இப்போ ஓபிங்கிறது என்னது கிளிஃபோட பாட்டம் ஏரியாவில் இருந்து இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பட் அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது என்ன ஏபி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இங்கே வேணால் நம்ம பிக்சரு ட்ரா பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இப்போ இங்கே தான் இப்படி நைன்டி டிகிரியில் இங்கே வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே பவானி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமர் இது கிளிஃபோட டவுன் ஏரியா ஓ இது கொலின் இருக்கிற ஏரியா இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து வெறும் இந்த போர்ஷன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ வெறும் இதுக்கு குட்டியே நம்ம சியும் ஏவும் வந்து ஜாயின் பண்ணால் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன்லாம் போட முடியும் இல்லையா அப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிலே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓபியை எழுதிக்கிறோம் ஓபிஸ் ஈக்குவல் டு ஹெச் ரூட் த்ரீன்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அப்போது ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷினில் ஓஏ என்னன்னு தெரியும் அப்போ ஓபியிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ணிட்டா வெறும் அமர் போட்டுக்கும் பவானி போட்டுக்குமான டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ரைட் அப்போ ஓபி மைனஸ் ஓஏ ஓபி என்ன இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தது ஹெச் ரூட் த்ரீ ரைட் அப்போது ரூட் ஹெச் மைனஸ் ஓஏ எவ்வளோ இதுக்கு ப்ரீவியஸ் கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் ஹெச் பை ரூட் த்ரீன்னு சொல்லிட்டு இல்லையா அப்போது இங்கே எட்டுன்னு வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் இதில் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது ஒன் பை ரூட் த்ரீ நம்ம வெளியே எடுத்தால் இங்கே ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்ன இருக்கும் ஒன் பை ரூட் த்ரீ வெளியே வந்தால் மேலே என்ன இருக்கும் ரூட் த்ரீ அங்கே மல்டிபிள் பண்ணுவோம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இங்கே வெறும் த்ரீன்னு கிடைக்கிது நம்மளுக்கு அப்போ த்ரீ ஹெச் மைனஸ் ஹெச் நீங்கள் வேணால் மறுபடியும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் த்ரீயை வீ கேன் ஏபிள் டு ரைட் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இல்லையா அப்போ கேன்சல் ஆகி மறுபடியும் இதே இது இது நம்மளுக்கு கிடைக்கும் சரியா அப்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது த்ரீ ஹெச் மைனஸ் ஹெச் ஏன் இப்போ இதை வெளியே எடுக்கிறோன்னாக்கா நம்ம ஹெச் வந்து சப்ராக்ட் பண்ண முடியும் அதனால்தான் இந்த ஒர்க்கே நம்ம செய்கிறோம் ஸோ த்ரீ ஹெச் மைனஸ் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது ஃபிஃப்த்து கொஷின் இஃப் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தேவ் டு கொலின் இஸ் சிக்ஸ்டி டிகிரி அப்போ தேவ் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க கொலீன் அந்த கிளிஃப் மேல நிக்கிற கொலினை வந்து பார்க்கும்போது சிக்ஸ்டி டிகிரின் வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தேவ் பேஸ் ஆஃப் த ஹில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தேவுக்கும் அந்த ஹில்லோட ஹைட்டு அதோட பேஸ்ல இருந்து அவங்க ஸ்கைல இருக்கிற அந்த ஹைட் எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க பிக்சர்ல பாருங்க இதுதான் இப்போ கிளிஃப் இல்லையா சிங்கிற பாயிண்ட்ல தான் இருக்கு ஓங்கிறது வந்து அந்த கிளிஃபோட பாட்டம் ஏரியா அந்த ஹில்லோட பாட்டம் ஏரியா ஓ அப்படிங்கிறது சரி இங்கே ஓவிலருந்து ஸ்ட்ரைட்டாக பவானிக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா இங்கே இருக்கிற போட்டுக்கு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதே தான் என்னது தேவ் வந்து இங்கே சாப்பரில் இருக்காங்க அப்போது இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே பி டூ டி பிடியோட ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு கொஷனில் டிசிஎம் எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு அவங்களே கொடுத்தாச்சு ஸோ அந்த இருந்து, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் tan சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு வாட் டென் சிக்ஸ்டி டென் திட்டம் என்னது ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டினியும் நம்மளுக்கு தெரியும் ஓகே அப்போ டிஎம் டிவைட் பை சிஎம்னு எழுதுறோம் இப்போ இது எங்கே எழுதுறோன்னு பிக்சரில் புரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க இப்போ இங்கே தான் பிக்சர் இருக்குது இங்கே கொலீனோட ஸ்ட்ரைட் லைனாக இருந்திருந்தால் இது எம்முன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அப்போ இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல என்னது அதே மாதிரி தேவோட ஸ்ட்ரைட் லைனு இங்கே கீழே பார்க்குறாங்க இந்த இடத்துல எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே சிக்ஸ்டி டிகிரின்னா இப்போது இது கொலீனோட ஸ்ட்ரைட் லைனும் இந்த இடத்துலையும் சிக்ஸ்டி டிகிரி ரைட் அப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்க முடியும் இந்த ட்ரையாங்கலில் டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் ஆப்போசிட் டிவிட் பை அட்ஜசன் சைடு கிடைக்கிது ஏன் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணுறோன்றது புரியுது இல்லையா தேவ் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அங்கே இருந்து கொலின்னு இங்கே பார்க்குறாங்க அப்போ மேக் ஆகிற ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி ஓகே அப்போ இங்கே சிக்ஸ்டின்னா இது என்னது இந்த ரெண்டு பேரலர் லைன்ஸ்லிக்கும் இந்த இடத்துல வந்து இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னாக்கா இங்கேயும் சேம் லைன் வரும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ இங்கே சிக்ஸ்டின்னா இங்கேயும் சிக்ஸ்டி இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க இங்க இருக்கிற ஹில்லோட பாட்டம் இருந்து இங்க இருக்கிற ஹைட் என்ன வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க சாப்பருக்கு வரைக்கும் இருக்கிறது சரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிளில் டான் தீட்டா அப்படின்னு எழுதும்போது ஆப்போசிட் டிவிடட் பை அட்ஜஸ்டன்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியுது ஏன்னா அட்ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதே அளவு தான் ஓபி டிஸ்டன்ஸும் சரி இதுவும் சரி ஈக்குவல் தான் இல்லையா

கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சிஎம்மும் சரி ஓபியும் சரி ஈக்குவல் தான் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த பிக்சரில் இங்கே வந்து சிஎம்முன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ ஓபின்னு எடுத்துக்கிட்டாலோ ரெண்டுமே ஈக்குவல் தானே சேம் டிஸ்டன்ஸ் தானே ஸோ தட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஷனில் ஓபியோட லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஓபி இன்ஸ்டெட் ஆஃப் சிஎம் வந்து நம்ம ஓபியோட லென்த் எடுத்துகிட்டு வந்து அங்கே போடலாம் இல்லையா அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் dm டு ரூட் த்ரீ சிஎம் சிஎம் பதிலாக நம்ம என்ன எழுதிருக்கோம் பிஓவோட வேல்யூ ரூட் த்ரீ எம்ன்றதை எழுதிருக்கோம் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஹெச் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ 3, இங்க இருக்கிற ஹெச் த்ரீ ஹெச் அப்போ DM, இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் வெறும் இந்த போர்ஷன் வந்து இப்போ இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் த்ரீ ஹெச்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் டிலிருந்து பி வரைக்கும் இருக்கிற ஹைட்டை பார்க்கணும் அப்போ பிஎம்ஓ நம்மளுக்கு வேணும் இல்லையா அப்போ பிஎம் வந்து ஆல்ரெடி என்னது ஏற்கனவே பிக்சரில் வந்து இப்போ இதுதான் அந்த ஹில்லோட ஹைட்டுனா அப்போ இதுவும் இதே ஹைட்டு தானே ஹெச் ரைட் இது சேம் தானே இதோடதும் சரி இதோடதும் சேம் ஹைட்டு தான் ஓகே அப்போ என்ன ஆகுது இங்க இருக்கிற த்ரீ எம் ப்ளஸ் சாரி த்ரீ ஹெச் ப்ளஸ் இந்த ஹெச் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஃபோர் ஹெச்ங்கிறது தான் இப்போ இந்த பிக்சரில் பியிலருந்து டி வரைக்கும் அதாவது பவானியோட இருந்து சாப்பரில் இருக்கிற தேவுக்கு இருக்கிற ஹைட்டு ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கேஸ் ஸ்டடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ